பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்தினரின் பையில் இருந்த 27,300 ரூபாய் பணம் திருடு போனது. நாகர்கோவிலில் இருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் அரசு பேருந்து 45 பயணிகளுடன் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்தது. அப்போது நடத்துனர் கவுண்டப்பன் பேருந்து நிலையத்தில் இருந்த கடையில் தேநீர் அருந்திவிட்டு மீண்டும் பேருந்தில் ஏறி தனது டிக்கெட் பையை பார்த்தார். அப்போது அவரது பையில் இருந்த 27,300 ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் பேருந்து 1 மணி நேரம் தாமதமானது. கவுண்டப்பன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியிலேருந்து ஆளெல்லாம் ஏற்றிக்கிட்டு வரும்போது பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும்போது என்கிட்ட பணம் 27,000 ரூபா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தேன். என்னுடைய பேகு தெரியாமல் ஓப்பன் ஆகியிருந்திருக்கு. அதில் இருந்த பணம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினப்புறம் தான் 27,000 ரூபா 27,300 ரூபா வரும். பணத்தை காணோம், ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நீ எங்கே போனீங்க? பஸ் விட்டு இறங்கி டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். இங்கே எந்த டீ? அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய டீ கடையில் தான். அதில் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா ஒன்றும் தெரியல. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.